ஹலோ எரியான் வெல்கம் டெவல் டூக் கிளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டே வழியாக இருக்க ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வலிமண்டல் கீழடுக்கு சூழ்ச்சி காரணமாக தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது ஸோ அதில் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம லெவல் டூக்லவருங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல வளிமண்டல் கீழடுக்கு சுழிச்சு காரணமாக பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருச்சி கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை மதுரை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் கனமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் அடுத்து இரண்டு நாட்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீலகிரி கோவை திருப்பூர் தேனி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சென்னை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நகரின் ஒரு சில இடங்களில் இடமின்னல கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகுதியிலும் மன்னார் வளைகுடா பகுதியிலும் தமிழக கடலோரப் இலங்கை ஒட்டியுள்ள மேற்கு வங்க கடற்பகுதிகளும் கேரள கடலோரப் பகுதிகளும் காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை அடிக்கக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடற்கரைக்கு செல்ல அனுமதி இல்லை என்று கூறப்படுகிறது ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்லாம் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து வருகின்றன அடுத்த சில தினங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் நலன் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபடுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்